பார்த்தாங்க, இந்த இங்கெல்லாம் மழை கொட்டிட்டு இருக்கும்போது அங்க ஒரு புதுசா செய்தி வந்தது. இதுல பிசினஸ் லைன்ல அதுக்கு முன்னாடி மார்ச் 31 பத்தி ராஜ்யசபால மேடம் பேசிட்டு இருந்தாங்க. மார்ச் 31 மார்ச் 31, 2023 வில்ஃபுல் டிஃபால்டர்ஸ் வந்து நாங்க 33,000 கோடி வசூல் பண்ணிருக்கோம், அதுல 15,000 கோடி வந்து பப்ளிக் செக்டர் பேங்க்கு. இந்த 15,000 கோடியை வந்து என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டும் பிஎம்எல்ஏ ஆக்ட் மூலமா நாங்க வாங்கியிருக்கோம் அப்படின்னு பெருமையா சொன்னாங்க. இது வந்து ப சிதம்பரமும் ஜெயராம் ரமேஷ் சார் கேட்ட கேள்விக்கு பதில் போட்டாங்க. அதுக்கு சிதம்பரம் என்ன கேட்டாருன்னா, ப சிதம்பரம் இவ்வளோ நல்ல குரோத் இருக்கு, பேங்க்ல இவ்வளோ நல்லா நடக்குதுன்னா ஏன் விலைவாசியை அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல, ஏன் நிறைய பேருக்கு வேலை கிடைக்கல, வேலை இல்லாம அப்ப குரோத்துங்கிறது என்ன அப்படிங்கிறத கேட்டார். ஆஹா, இது மாதிரி ஒரு 33,000 கோடி நீங்க ரைட் ஆஃப் பண்ணதுல எவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்கீங்க என்னன்னு பாத்தீங்கன்னா, அப்ப வந்து மினிஸ்டர் வந்து பகவத் கராடுன்னு ஒருத்தர், அம்மையாரோட அசிஸ்டன்ட் மினிஸ்டர், மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட், அவர் என்ன சொல்றாரு பார்லிமெண்ட்ல, நாங்க 33,000 கோடி கலெக்ட் பண்ணோம், ஆனா நாங்க ரைட் ஆஃப் பண்ணது 1,60,000 கோடி. அதாவது நாங்க 1,60,000 கோடி ரைட் ஆஃப் பண்ணிட்டு 33,000 கோடி கலெக்ட் பண்ணிட்டோம், நெட்டா உங்களுக்கு எவ்வளவு நஷ்டம், 1,33,000 கோடி நஷ்டம். அதாவது என்னப்பா 10.6 ரைட் ஆஃப், அதில் 33,000 கலெக்டட். அதாவது நீங்கள் என்னென்னா, உங்களுக்கு போயின்னா நீங்கள் வந்து உங்கள் நண்பனுக்கு 10,00,000 ரூபா கடன் கொடுத்துருக்குறீங்க, இந்த 10,00,000 ரூபா கடனில் அதுக்கப்புறம் வட்டி கிட்டி போட்டு 15,00,000 கொடுக்கணும் ஃப்ரெண்டுங்கிறீங்க, இந்த 15,00,000 உங்கள் ஃப்ரெண்டு உங்களுக்கு ஒரு 30,000 ரூபா கொடுத்தான்னா நீங்கள் எவ்வளோ சந்தோஷப்படுவீங்களோ அது மாதிரி அம்மையார் சந்தப்படும். என்ன எங்களை முதல் பெரிய கார்ப்பரேட் கம்பெனிகள், கார்ப்பரேட் முதலைகள் இவங்களோட நாங்கள் போராடி 5% நாங்கள் கலெக்ட் பண்ணியிருக்கோம், 5% கூட நாங்கள் கலெக்ட் பண்ணல, 3-4% நாங்கள் கலெக்ட் பண்ணியிருக்கோம், அதுக்காக எங்களுக்கு நீங்கள் பாராட்டு விழா எடுக்கணும். இந்த 1,60,000 கோடியில் 50% மேலே வந்து லார்ஜ் இண்டஸ்ட்ரியல் ஹவுசஸ், சாதாரண லார்ஜ் இண்டஸ்ட்ரியல் ஹவுசஸ் அப்படின்னா 1,000,000 கோடிக்கு சொத்து மதிப்பு இருக்கிறவங்க. அதுக்கப்புறம் நான் என்ன சொல்கிறாரு, நாங்கள் வந்து ரைட் ஆஃப்னா அவங்க லைபிலிட்டிலாம் இல்லைன்னு இல்லை, எங்கள் புக்குலேன்னு எடுத்துட்டோம், அவங்களுக்கு நான் நோட்டு சமைச்சிக்கிட்டே இருப்போம் அப்படிங்கிறாரு. எப்படி முகேஷ் அம்பானி பையன் தம்பி அனில் அம்பானி 1,00,000 கோடிக்கு மேலே தரணும், அந்த ரிலையன்ஸ் கேபிட்டலில் ஆக்ஷன்லாம் கூட வாங்கிறதுக்கு ஆடு வரல, ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன்லேயும் நிறைய ப்ராப்ளம் இருக்குது, பேங்க் ஆஃப் பரோடாவில் ஃபாரன்சிக் ஆடிட்டில் பலாங் பலாங் விஷயம் வெளில வந்திருக்கு, சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொல்லிட்டாங்க, பர்சனல் கேரண்டி கொடுத்தா காசு வாங்கணும்னு சொல்லிட்டாங்க. அவர் என்ன சொல்கிறாரு, என்கிட்ட காசு இல்லை, எங்கள் அம்மாட்ட காசு இருக்குது, என் ஒய்ஃப்ட்ட காசு இருக்குது, என் பையன்கிட்ட காசு இருக்குதுன்னு. இது மாதிரி ஆட்களை நீங்கள் தொடவே போகிறது கிடையாது. அதனால 1,60,000 கோடி ரைட் ஆஃப் பண்ணிட்டு 33,000 கோடி நீங்க வசூல் பண்ணிருக்கீங்க. இதே சமயத்தில் இந்த ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க், இந்த சின்ன சின்னமாக கடன் வாங்குறீங்கல்ல, இந்த சின்ன கடன் வாங்குறவங்க பெனால்ட்டி அண்ட் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ், இந்த இது பெனால்ட்டினா என்ன, நீங்கள் 2 மாதம் கட்டலைன்னா வட்டி தனியாக போட்டுருவாங்க, இந்த 2 மாதம் வட்டிலாம் இல்லை. இப்போ நீங்கள் செக் பவுன்ஸ்னால் செக் பவுன்ஸ் சார்ஜ், டிலேடு பேமெண்ட்னா டிலேட் பேமெண்ட் சார்ஜஸ், இது மாதிரி சார்ஜஸில் மட்டும் நேஷனலைஸ் பேங்க்கும் ப்ரைவேட் செக்டர் பேங்க்கும் சேர்ந்து 5,309.8 கோடி ரூபா இருக்கு. எவ்வளோ 5,309.8 கோடி ரூபா கலெக்ஷன் பண்ணியிருக்காங்க சின்ன ஆளுங்கிட்டேருந்து. இதை தவிர நான் முன்னாடியே ஒரு ரிப்போர்ட்டில் சொன்ன மாதிரி மினிமம் பேலன்ஸ் வைக்கலன்னு உங்கள்கிட்ட ஒரு 5,000 கோடி வாங்கியிருக்கிறாங்க. நீங்கள் டோட்டலாக கார்ப்பரேட்லேருந்து ரிகவர் பண்ணது 5,000 கோடி, ஸ்மால் அண்ட் சின்ன கடன் கொடுத்த கடன்லேருந்து ஒரு 5,000 கோடி, இந்த பாஸ்புக்கு மினிமம் பேலன்ஸு இதெல்லாம் எல்லா பேங்க்கையும் இந்த ஃபீஸு இதெல்லாம் வாங்கினது ஒரு 5,000 கோடி. ஸோ சும்மா போகிறவன்ட்ட கடன் வாங்காதவன்ட்டு லேட்டாக கட்டினேன் அப்படி கட்டின மினிமம் பேலன்ஸ் வைக்கலை இது அது செக் புக் கேட்ட அப்படி இப்படின்னு ஒரு 10,000 கோடி பிடிக்கிட்டு 1,60,000 கோடியை ரைட் ஆஃப் பண்ணிட்டு 30,000 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கிறீங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்பர் ஆஃப் டிஃபால்டர்ஸ் யாருன்னு பாருங்க, இந்த 1,60,000 கோடிக்கு 2,623 பேர் சேர்ந்து இந்த 1,60,000 கோடியை ரைட் ஆஃப் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நம்பர் ஆஃப் டிஃபால்டர்ஸ் ஆஸ் பர் ஆர்பிஐ ரெக்கார்டு வந்து நான் சொன்ன நம்பர் 2,623. டோட்டல் ரைட் ஆஃப் எவ்வளாம், 1,60,000. ஒன்றையும் கீழே கீழே போட்டீங்கன்னா ஆவரேஜாக எவ்வளாம் பெரிய கடன் ஆயிருக்கும்னு பாருங்க. அவ்வளோ கடன் நம்மளால யோசிக்க முடியுமா, நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியுமா அப்படி நீங்க பார்த்து பாருங்க. இதே நீங்களும் நானும் போய் கேட்டா உனக்கு அசையாத சொத்து இருக்கா, இந்த அசையாத சொத்தை வச்சு வாங்குவியா அப்படின்னு கேட்டு வாங்கிட்டு இருக்கிறான். இதெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா ரொம்ப கஷ்டம். அதனால
நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அதுக்கப்புறமா இந்த பேங்கிங் சிஸ்டமில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பணக்காரனுக்கு லோன் கொடுப்பீங்க, கொஞ்ச நாள் கழிச்சு அவன் டிஃபால்ட் பண்ணுவான், அவனுக்கு ரைட் ஆஃப் பண்ணிடுவீங்க, அவன் ஜாலியாக சுற்றிக்கிட்டே இருப்பான். இதே வந்து இப்போ வந்து சில்லற வியாபாரி கடன் வாங்கினா அதெல்லாம் கன்சியூமர் லோனு ரிஸ்க்கு அப்படின்னு சொல்லிடுவீங்க. நீங்கள் போய் இஎம்ஐயில் டிவி வாங்கணும்னா அது ரிஸ்க்கு, இஎம்ஐயில் வாஷிங் மிஷின் வாங்கணும்னா ரிஸ்க்கு, இஎம்ஐயில் லேப்டாப் வாங்கணும்னா ரிஸ்க்கு, அதுக்கெல்லாம் ரிஸ்க் வெயிட்டை ஆர்பிஐ ஏற்றிடுவான், அவனுக்கெல்லாம் லோன் கிடையாது. இன்னைக்கு கூட பேடிஎம் சொல்லியிருக்கான், 50,000 ரூபாய்க்கு கம்மியாக லோன் வாங்குறவனுக்கு இனிமேல் நாங்கள் லோன் தரமாட்டோம்னு இருக்கான். பேடிஎம் ஸ்டாக் 10-20% விழுந்துடுச்சு. இந்த ரூல்ஸு ரெகுலேஷன்ஸ் எல்லாமே வந்து உங்களை மாதிரி சின்ன ஆட்களுக்கு தான் ரூல்ஸு ரெகுலேஷன்ஸு. நீங்கள் கடன் வாங்கிட்டு கட்ட மாட்டீங்க, நீங்கள் டிஃபால்ட் பண்ணுவீங்க, விவசாயி டிஃபால்ட் பண்ணிவிடுவான், டிராக்டர் மேலே ஏற்றிடலாம், நாங்கள் ஒன்றும் கேள்வி கேட்க மாட்டோம். ஆனால் ஹவுஸ் எஜுகேஷன் லோன் வாங்கினா நீங்கள் பணம் கட்ட மாட்டீங்க, நாட்டுக்கு நஷ்டமாயிடும். ஆனால் பெரிய முதலாளிகள் காசு வாங்கி பேங்க்குக்கு நஷ்டம் பண்ணால் அது நாட்டுக்கு வளர்ச்சி, 5,00,000 கோடி ரைட் ஆஃப் பண்ணால் பேங்க் வளர்றது, நாடு வளர்றது. ஆனால் நீ வந்து ஒரு டிராக்டர் வாங்கிட்டு காசு கட்டலைன்னா நாட்டுக்கு கெடுது. நீ எஜுகேஷன் லோன் ஏன் கட்டலை, எனக்கு வேலை கிடைக்கல அதனால நான் எஜுகேஷன் லோன் கட்டலைன்னா நாட்டுக்கு கெடுது. நான் பெருசாக ஒரு ஃபேக்ட்ரி போட்டேன்ப்பா, ஃபேக்ட்ரி திவால் ஆகிடுச்சு, நான் என்ன பண்ண முடியும், அவன் நாட்டுக்கு நன்மை சேர்ந்தா அதனால இப்படி போயிடுச்சுன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. இது எந்த ஊர் நியாயம், எந்த ஊரில் எப்படி இருக்குது? ஒரு சைடில் சின்ன ஆண்களுக்கு லோன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, சொத்து இருந்தால் தான் லோன் கொடுப்பீங்கிறீங்க, ஏதோ கொடுக்கணும்னு ஸ்கீமை ஃபாலோ பண்ணணுங்கிற நேஷனலைஸ் பேங்க்கையும் விற்றுணுங்கிறீங்க. இப்போ வந்து சில்லற ஆளுக்கு யார் லோன் கொடுப்பாங்க, எப்படி வசூல் பண்ண போகிறீங்க, இதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா கொடுத்தீங்கன்னா நாட்டுக்கு நல்லதாக இருக்கும். நன்றி, வணக்கம்.